ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். இஸ்ரேல் மட்டுமல்ல, அரபு நாடுகள் முழுவதுமாக ஹை அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. காசாவில் நடக்கும் அதே செயல் இந்தியாவின் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் ஹைலி ட்ரெயின்ட் தீவிரவாதிகளை இந்திய எல்லையை கடந்து ஜம்மு காஷ்மீரில் இறக்கிவிட்டது. கண்டுபிடிக்கப்பட்டது மட்டுமல்லாமல், இந்திய ராணுவம் அனந்தநாக் போன்ற பகுதியில் இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தேடி தேடி கண்டுபிடிச்சு காலி செய்யுது. பெரிய பெரிய என்கவுண்டர் டெய்லி நடக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி காசாவில் தீவிரவாதிகளை இஸ்ரேல் உண்டு இல்லை அப்படின்னு பண்ணுதோ, அதே மாதிரி இந்தியாவின் படை, இந்தியாவின் ராணுவம், இந்தியாவின் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாமே, காஷ்மீரில் இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாருமே இந்த தீவிரவாதிகளை தேடி தேடி தினசரி என்கவுண்டர் நடந்துகிட்டே இருக்கு. திடீரென இந்தியாவின் காலில் விழுந்த மாலத்தீவு. இந்தியாவின் கடற்படை பெரிய அளவில் களத்தில் இறங்கி உள்ளது. பங்களாதேஷ் இன்னும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சைனாவின் பொருளாதாரம் சீட்டு கட்டு மாதிரி சரிந்து விட்டது. இஸ்ரேலோடு இணைந்து இந்தியாவும் மொத்தமாக தீவிரவாதத்தை களையெடுக்க திட்டமிட்டுள்ளது. எல்லாமே அழகான செய்திகள், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவின் மொத்த உளவு அமைப்புகளுமே ஈரான் கண்டிப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஒரு சில மணி நேரங்களில், அல்லது அட்லீஸ்ட் விதின் திஸ் வீக், மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்யும் என்பதற்கான ஆதாரங்களை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. ஈரானின் தாக்குதலை தடுப்பது மட்டுமல்லாமல், ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அஃபென்சிவ் தாக்குதலை செய்வதற்கு இஸ்ரேல் எப்படி தயாராக உள்ளது என்பதை ரிவ்யூ செய்து இஸ்ரேல் மிலிட்டரி தலைவர் அப்ரூவ் செய்துள்ளதாக செய்திகள் வெளியாக உள்ளது. இஸ்ரேலின் பிணை கைதிகள் கொல்லப்படுவதாகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் ஹமாஸே செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதுக்கு சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தை நீங்களே பாருங்க. பிணை கைதிகளை காவல் காக்கக்கூடிய கார்ட்ஸ் பிணை கைதிகளை கொடுமைப்படுத்தி, அதுக்காக இருக்கக்கூடிய காவலர்களே பிணை கைதிகளை கொடுமைப்படுத்தி காயப்படுத்தி கொலை செய்துள்ளதாக செய்திகளை அவர்களே வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தொடர்ந்து காசாவை தாக்கினால் இப்படி பிணை கைதிகள் கொல்லப்படுவார்கள் என்ற எச்சரிக்கை. என்ன கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே இவர்களிடம் எத்தனை பிணை கைதிகள் இருக்காங்க என்கிற விஷயம், அதாவது உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அவர்களுக்கே தெரியுமா இல்லையான்னு தெரியல. இதுவரைக்கும் அவர்களே அதிகமான பிணை கைதிகளை கொலை செய்துவிட்டு இஸ்ரேல் செய்யக்கூடிய தாக்குதலில் தான் அவர்கள் இறந்தார்கள் என்று சொல்வதை வழக்கமாக வைத்திருந்த ஹமாஸ் இன்று அவர்களே இந்த பிணை கைதியை கொன்றதாகவும், இரண்டு பிணை கைதிகள் சுடப்பட்டு பலத்த காயத்தில் இருப்பதால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை தேவைப்படுகிறது என்றும் ஹமாஸ் ஸ்போக்ஸ் பர்சன் செய்தி வெளியிட்டதாக இன்று செய்தி வெளியாகியுள்ளது. ஸ்போக்ஸ் பர்சன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? இன்னுமா இவனுங்க தீவிரவாதி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? எனக்கு என்னமோ வருகிற வியாழக்கிழமை நடக்க இருக்கக்கூடிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் வர முடியாது என்று சொல்லியிருப்பது, இது ஹாஸ்டேஜ் சம்பந்தப்பட்ட சிக்கலாக இருக்கலாம். திருப்பி கொடுக்கும் அளவுக்கு இவன்களிடம் ஹாஸ்டேஜ் கிடையாது. இல்லை என்றால் ஈரான் தாக்குதல் முடியும் வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது என்று ஈரான் பயமுறுத்தி இருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் லெபனான் மற்றும் சிரியாவில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பாத்தீங்களா செய்தியை? கர்மா யாரை விட்டது சொல்லுங்க. சிரியா, லெபனான், நிலநடுக்கம் பார்த்தீங்களா? இன்னைக்கு யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி மூன்று நாடுகளுமே அமெரிக்காவோடு இணைந்து ஈரானை கடுமையாக எச்சரித்து, நீ இஸ்ரேலை தாக்கினால் மொத்தமாக, ஐரோப்பிய நாடுகள் மொத்தமாக ஈரானை தாக்கி அழிக்கவும் தயங்காது என்ற நேரடியான எச்சரிக்கையை ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக ஈரானுக்கு அனுப்பியுள்ளார்கள். அமெரிக்கா ஸ்ட்ரெங்தனிங் மிலிட்டரி இன் வெஸ்ட் ஏசியா, யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி வான் ஈரான் அகெயின்ஸ்ட் அட்டாக் ஆன் இஸ்ரேல். இன்ஃபேக்ட் ஜெர்மனி தலைவருக்கும் ஈரான் அதிபருக்கும் இன்று அதிகாலையில் ஒரு கூட்டம் நடந்து முடிந்தது. அந்த மீட்டிங் முடிந்த பிறகு அடுத்த நிமிடமே இந்த ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக ஒன்று கூடி இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அனுப்பியுள்ளது. நீங்க பாருங்க, இஸ்ரேல் இஸ்ரேலை பாதுகாக்குதோ இல்லையோ, அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாத்தாக வேண்டும். மிடில் ஈஸ்ட் பகுதியில் இஸ்ரேல் காணாமல் போனால் உலகத்தின் 90% ஆயில் அண்ட் கேஸ் ரஷ்யா மற்றும் சைனாவால் ஆளப்படும். அதாவது மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய 90% ஆயில் அண்ட் கேஸ் மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கு. எனவே இஸ்ரேல் காணாமல் போனால் உலகத்தின் 90% மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய 90% ஆயில் அண்ட் கேஸ் ரஷ்யா மற்றும் சைனா காலில் வந்துவிடும். அது அமெரிக்காவின் நேஷனல் செக்யூரிட்டிக்கே, அந்த நாட்டின் பாதுகாப்புக்கே ஆபத்து. அமெரிக்காவுக்கு ஒரு வகையான ஆபத்து என்றால் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதைவிட்ட பெரிய ஆபத்து. அதனால்தான் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும்
எப்படியாவது இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்று ஆயுதங்களை கொண்டு வந்து குவிக்கிறார். ஈரான் இஸ்ரேலை தாக்குவதில் மட்டும் குறியாக இல்லை, மாறாக அமெரிக்காவின் தேர்தலில் எப்படியாவது ட்ரம்ப் வெற்றி பெறாமல் இருப்பதற்கான எல்லா சைபர் ஹேக்கிங் செய்வதாக, ட்ரம்ப் அவர்களின் கேம்பெயின் அக்கவுண்டையே ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக ரகசிய தரவுகள் வெளியாக உள்ளது. ட்ரம்பே இதை சாடியிருக்கிறார். ஆனால் இந்த போரில் தற்போது உலகமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவுக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட்டுக்கும் இடையில் தொடங்கியுள்ள மிகப்பெரிய சண்டை. இது இஸ்ரேலில் மிகப்பெரிய குழப்பமாக மாறிவிட்டது, இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். எனக்கென்னமோ இது எதிரிகளின் கவனத்தை சிதறடிக்க செய்யப்படும் திட்டமா, அல்லது உண்மையிலே இரண்டு பேருக்கும் சண்டைதானா? அது மட்டுமல்ல, இவர்கள் இருவரின் இந்த சண்டை இந்த போரை எப்படி பாதிக்கும், இஸ்ரேலின் பாதுகாப்பை எப்படி பாதிக்கும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே கேலண்டுக்கும் நெத்தன்யாகுவுக்கும் ஒரு சில மனக்கசப்புகள் உண்டு. சென்ற வருடம் திடீரென ஒரு முறை இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்டை டிஸ்மிஸ் செய்திருந்தார், திடீரென. ஆனால் மொத்த இஸ்ரேல் பப்ளிக்குமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் இரண்டு வாரங்களுக்கு பிறகு திருப்பியும் அவர் பாதுகாப்பு மந்திரியாக சேர்க்கப்பட்டார். தற்போது நெத்தன்யாவுக்கும் கேலண்டுக்கும் மிகப்பெரிய சண்டை ஒன்று நடக்குது. பிரதமர் நெத்தன்யாகு கேலண்டை பார்த்து சொல்றாரு, ஆன்டே இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்வதாக கேலண்டை குற்றம் சாட்டியுள்ளார். அதுக்கு கேலண்டும் ரொம்ப அஃபென்சிவான ஒரு பதிலடியை கொடுத்துள்ளார். மொசாட் எல்லா ரகசிய உளவுக்கும் பெயர் போனது. இந்த சண்டை கூட ஸ்டேஜ் செய்யப்படுதா, வேண்டுமென்றே எதிரியை ஏமாற்ற, முக்கியமாக ஈரானின் கவனத்தை சிதறடிக்க இப்படி ஒரு நாடகம் நடத்தப்படுதா, தெரியலையே. எது எப்படி நடந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்து காசாவிலும் லெபனானில் ஹெசபல்லாவின் தளங்களையும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். ஈரான் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலுக்கு தயாராகுது தயாராகுதுன்னு உலகம் முழுவதுமாக பேசப்பட்டாலும், அமெரிக்கா நாலா பக்கமும் ஓடி ஓடி ஆயுதங்களை கொண்டு வந்து மிடில் ஈஸ்ட் பகுதியில் சேர்த்தாலும், ஹவுதிக்கு எதிராக ஒரு பக்கம், ஹெசபல்லாவுக்கு எதிராக ஒரு பக்கம், ஈரானுக்கு எதிராக இன்னொரு பக்கம், சிரியா ஈராக் இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு எதிராக ஒரு பக்கம், போர் கப்பல்கள், போர் விமானங்கள், டிஸ்ட்ராயர்ஸ், அதிகமான ஏவுகணைகள் எல்லாமே வந்து குவியக்கூடிய நேரத்தில் கூட ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கப்போகுது, தாக்கினால் மறு பதிலடி கொடுக்கப்படும், இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கு அப்படின்னு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தாலும், இஸ்ரேல் அவன் பாட்டுக்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லாவையும் சரி, அண்டர் கிரவுண்டில் இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நஸ்ரல்லாவுக்கு எதிராகவும் சரி, காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் சரி, தொடர்ந்து தாக்குதலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் 19 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருந்தாங்கல்ல, அதே பள்ளிக்கூடத்தில் அதே மசூதியில் இன்னைக்கு 12 பேரை கொன்னிருக்கோம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு புதிய லிஸ்ட்டை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த தீவிரவாதிகள் எங்கு மக்களோட மக்களாக மறைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? இது தவறு கிடையாதா? உன்னுடைய பொதுமக்களையே உன்னுடைய உயிருக்காக ஒரு ஷீல்டாக பயன்படுத்துறையே, அதை விட தீவிரவாதம் எங்கே இருக்க முடியும் சொல்லுங்க? இதை பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவிலையும் இஸ்ரேல் மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன அநியாயம் நடக்கு பார்த்தீங்களா? நம்மில் அதிகமான பேரும் ரஷ்யா நாட்டுக்குள் புகுந்திருக்கக்கூடிய உக்ரைன் போர் பற்றியும், இஸ்ரேலில் நடக்கக்கூடிய காசாவில் நடக்கக்கூடிய போர் பற்றியும், ஹெசபல்லா பற்றியும், ஈரான் பற்றியும் ரொம்ப கவனமாக செய்திகளை ஃபாலோ பண்ணக்கூடிய நேரத்தில் நம்ம நாட்டுக்குள்ளேயே எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயங்கள் நடக்கு தெரியுமா? இந்த அனந்தநாக் பகுதியில் ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் ரொம்ப வெல் ட்ரெயின்டு தீவிரவாதிகளை பாகிஸ்தான் கொண்டு வந்து நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லையை கடந்து நம்ம நாட்டுக்குள்ளாடி கொண்டு இறக்கியிருக்கிறான். அனந்த் நகரில் மிகப்பெரிய என்கவுண்டர் ஃபோர்ஸ், என்கவுண்டர் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே இந்த டாய்லெட் ஃப்ளஷ் அவுட் பண்ணுற மாதிரி இந்த தீவிரவாதிகளை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டிலிருந்து, நம்ம எல்லையிலிருந்து, முக்கியமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியிலிருந்து இந்த டாய்லெட் ஃப்ளஷ் அவுட் பண்ணுற மாதிரி இந்த தீவிரவாதிகளை, பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் படாத பாடுபடுது. மை டிஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து என்கவுண்டர் ஆப்ரேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வைட் அண்ட் சர்ச் இன் அனந்தநாக் டு ஃப்ளஷ் அவுட் டெரரிஸ்ட். அப்படியே தேடுதல் வேட்டை நடக்கும். மை டிஃப்ரெண்ட்ஸ், சிவிலியன்ஸ் நம்ம பொதுமக்களுக்கு கூட காயங்களும், ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த அனந்தநாக் என்கவுண்டரில் 3 பேர் இறந்துருக்குறாங்க. நம்ம பொதுமக்களுக்கு ஒரு சில பேருக்கு காயங்களும், தொடர்ந்து தீவிரவாதிகளை கொன்னுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் பங்களாதேஷ்லேருந்து இல்லீகலாக நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடியவர்களை தடுக்கிறதுக்காக அந்த கடல் எல்லை முழுவதுமாக கப்பற்படை பெரிய ஒரு பேட்ரோலிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாலத்தீவு பிரசிடென்ட் முயிசு இருக்கிறார் பார்த்தீங்களா, திடீர்னு அவர் மனசு மாறி நம்ம நாட்டு பிரதமர், நம்ம நாட்டு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ரெண்டு பேருக்கு காலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் விழுந்திருக்கிறாரு. சைனாக்காரன் ஒருவேளை ஏதாவது கொடுப்பான்னு சொன்ன பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான்.
அல்லனா இப்ப முடியாது, அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா சைனாவின் பொருளாதாரம் அப்படியே இந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி கீழே சரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கு. வர்றேன், அந்த விஷயத்துக்கு வர்றேன். அவன் ஏதாவது கொடுக்க மாட்டேன், ஏதாவது செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இப்போ வந்து திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் டர்ன் அரவுண்ட், எதிர்பார்க்காத முறையில் ஒரு யூடர்ன் போட்டு இந்த மாலத்தீவு பிரசிடென்ட் வந்து காலில் விழுந்திருக்கிறார். இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து ஹிஸ்டாரிக்கலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப், யாராலையுமே மாற்ற முடியாத ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ரெங்தனிங் ஹிஸ்டாரிக்கலி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு கடன் கேட்க வந்திருக்கிறாப்புல. இவங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வாரி வழங்குறாங்க. இவங்க எப்படின்னு தெரியல எனக்கு. ஸ்ரீலங்காவுனா ஸ்ரீலங்காவுக்கு வாரி வழங்குறாங்க, பங்களாதேஷுக்கு வாரி வழங்குனது என்னாச்சுன்னு தெரியல. இப்போ இந்த மாலத்தீவுக்காரன் வந்திருக்கிறான், வாரி வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து கேட்குறானுங்க, கேட்க முன்னே இவங்க கொடுத்துட்றாங்க, எப்படின்னு தெரியல. பிஎஸ்எஃப் கிளாஷஸ் வித் பங்களாதேஷி ஸ்மக்லர்ஸ் நியர் பார்டர். இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயம்தான். ஆப்கானிஸ்தானில் போர் வந்த நேரம் தாலிபான்களும் இப்படி தான் வருவாங்களோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அந்த விஷயத்தில் நம்மளுடைய பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக நல்லா பண்ணாங்க. நம்ம ராணுவம் அந்த விஷயத்தில் எப்போவுமே டாப் கிளாஸ் மைடி ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்எஃப்க்கும் நம்ம பங்களாதேஷ் ஸ்மக்லர்ஸுக்கும் நம்ம நாட்டுக்குள்ளாடி வர்றதுக்காக படாத பாடுபடுறானுங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கிளாஷ் நடந்து இதுவரைக்கும் எல்லாரையுமே தடுத்து தான் நிறுத்தியிருக்கு. பெரிய பெரிய ஆறு அதெல்லாம் கடந்து வர முயற்சி பண்ணுறாங்க, கடல் வழியாக வர முயற்சி பண்ணுறாங்க. ரோட்டில் வந்து பெரிய பெரிய ஸ்மக்லர்ஸ் வந்து எப்படியாவது நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ஏறிடணும் அப்படின்ட்டு அந்த பார்டர் வழியாக பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நம்ம நாட்டுடைய பிஎஸ்எஃப் இருக்கக்கூடிய எல்லைகள் வழியாகவே வர்றதுக்கு பெரிய முயற்சிகள் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் வந்து இஸ் ஹைலி ட்ரெயின்டு டெரரிஸ்ட்டை வந்து புஷ் பண்ணுறதாக நம்ம மனோஜ் சின்ஹா அந்த எல்ஜி அவரே கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த எல்லையில் இருக்கக்கூடிய படைத்தலைவரே இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்தியன் நேவி அப்ரூவ்ஸ் மேசகான் டாக் டு பில்ட் 6 சப்மரைன்ஸ் ஒர்த் 60,000 crore வித் ஜெர்மன் கொலாபரேஷன். ஜெர்மன் நாட்டோடு இணைந்து 60,000 crore செலவில் 6 நீர்மூழ்கி கப்பல் செய்கிறதுக்கு இந்திய அரசு இன்னைக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு. இந்தியாவின் கப்பற்படை திருப்பியும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட 2 நியூக்ளியர் அணு ஆயுதம் பொருந்திய நீர்மூழ்கி கப்பல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எல்லாம் நல்ல விஷயமா நடக்கு, ஆனால் சைனாவுடைய பொருளாதாரம் திடீர்னு இந்த சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சிருக்கு. அவங்களுடைய இந்த கார் சேல்ஸ் நம்பர்ஸ் இந்த மாதம் இந்த குவார்ட்டருக்கு வெளிவந்திருக்கு. இது வரைக்கும் வரலாற்று இல்லாத அளவுக்கு இந்த ஜூலை மாதம் முடிந்த குவார்ட்டரில் கடுமையான பொருளாதார சிக்கல் சைனாவில். ஏன்னா ப்ராக்சி வார் பண்ணுறவங்களாம் எப்படி வாழ முடியும், ப்ராக்சி வார் பண்ணுறவங்களாம் எப்படி வளர முடியும்? இந்த சைனா, இந்த ஈரான், சரியா, இந்த காசாவில் இருக்கிறவனுங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கடைசியாக இப்படிப்பட்ட முடிவு தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் ப்ராக்சி வார்ஸ் வித் டெரரிசம் அஸ் சீஃப் வெப்பன். தீவிரவாதத்தையே ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி ப்ராக்சி வார் செய்யக்கூடிய நாடுகள் தான் இந்த பாகிஸ்தான், சைனா, ஈரான் போன்ற நாடுகள். இவனுங்களை எப்போவுமே நம்ம பக்கத்தில் வச்சிருக்கக்கூடாது மேடி ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பண்ணிக்க கூட சேர்ந்தால் எது ஏதோ என்னமோ எப்படின்னு, அது மாதிரி இவனுங்க கூடலாம், இவனுங்களோட காற்று சுவாச காற்று கூட நம்ம மேலே பற்றக்கூடாது. அது இந்த ஈரானாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் இவனுங்கள்லாம் இந்த உலகத்தில் கிடையாதுன்னு நினச்சிக்கணும். ஆனால் இவனுங்க செய்யக்கூடிய தீவிரவாதத்தை நம்ம விடக்கூடாது. இந்த விஷயத்தில் இஸ்ரேல் மாதிரியே தான் நம்ம இருக்கணும், தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த அனந்த நாங்களை நடக்க பார்த்தீங்களா, இது மாதிரியான தேடுதல் வேட்டை இந்தியா முழுவதுமாக நடக்கணும். இந்தியா முழுவதுமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் இவனுங்களாம் தேடி தேடி அழிக்கணும். டெரரிசம் வந்து சும்மா அப்படியே கொஞ்ச நாளைக்கு இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அழிக்கிறது இல்லை, அப்படியே வேரோடு அழிக்கணும் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இவனுக்கு திருப்பி வளர மாட்டானுங்க. இவனுக்கு இந்த கலை மாதிரி, இந்த வீடு மாதிரி, இவனுக்கு கொஞ்சம் மேலோடு வெட்டி விட்டோம்னா 2 நாளில் முளைச்சி நிற்பானுங்க. அதனால் தொடக்கத்துலேருந்தே வேரோடு வெட்டி அப்படியே அந்த மண்ணை புரட்டி போடுற மாதிரி 2-3 முறை வேரோடு வெட்டி 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 மொத்தமாக அழித்தாதான் இது மாதிரியான தீவிரவாதிகளை நம்ம நாடு மாதிரி உள்ள இடங்கள்லேருந்து அழிக்க முடியும். ஏன்னா பெரிய நாடு, சரியா, இது மாதிரி மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் இவனுங்க இருந்தானுங்க, நம்ம நாடு அவ்வளவு தான். நம்ம நாட்டுடைய வருங்காலம், ஃப்யூச்சர் வந்து எங்கேயோ இருக்குது மை ஃப்ரெண்ட்ஸ். அதை கெடுக்கிறதுக்காகத்தான், அந்த குரோத்தை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்காகத்தான், அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகத்தான் இவனுங்கெல்லாம் திட்டம் போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம விடக்கூடாது. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் அவர் நேஷனல் செக்யூரிட்டி. நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று, அதையும் கச்சிதமாக பண்ணணும் இல்லையா?
இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அழகான அருமையான கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஒரு சில பேர் நல்ல பிறப்பு இல்லாதவனு அசிங்கமாக பேசுவானுங்க, அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்ல கமெண்ட்ஸை போடுங்க, மற்றவங்க பார்க்கட்டும், அதுலேருந்து பயன்பெறட்டும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை, உங்கள் கமெண்ட்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் தான். சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.